ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லிங் ஷாட் ஹண்டிங் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நீடில் ஒரு நீடில் எப்படி எய்ம் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் பட் ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாமே பாசிபிள் தான் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு இந்த நீடில் தெரியுதா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எம் இந்த நீடில் இந்த நீடில் எப்படி எய்ம் பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இதை ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் கம்மிக்கிறேன் ஏன்னா ஐ லைக் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி நீங்கள் ஸ்லிங் ஷார்ட் ஹோல்ட் பண்ணுறது வந்து எல்லா டைமும் நீங்கள் இப்போ ஒரு நூறு தடவை அடிக்கிறீங்கன்னா நூறு தடவை ஒரே மாதிரி ஹோல்ட் பண்ணியிருக்கணும் அதில் வித சேஞ்சஸ் இருக்கக்கூடாது உங்களோடய ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கட்டும் ஆங்கர் பாயிண்டாக இருக்கட்டும் ஸ்டாண்ட்ஸ் ரொம்பவே முக்கியம் இப்போ தான் உங்களால் அடிக்க முடியும் ஒரு டென் ஃபீட்டில் இருக்க பாட்டில் கேப் உங்கள் டார்கெட்டாக இருந்துச்சுன்னா அதோட சென்டரை நீங்கள் எய்ம் பண்ணி அடிக்கணும் அதுக்கு வந்துட்டு உங்களோட ஸ்லிங் ஷார்ட்டில் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிளில் சென்டர் டேப்பர் வந்து உங்கள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் கரெக்டாக ஹோல்ட் பண்ணிங்கன்னா அதுவே அந்த டார்கெட் வந்துட்டு அந்த சென்டரில் இருக்க புள்ளி மட்டும் உங்கள் டார்கெட்டாக இருந்துச்சுன்னா எப்படி எய்ம் பண்ணுவீங்க ரொம்ப கஷ்டம் இல்லையா டார்கெட் பெருசாக இருந்துச்சுன்னா எய்ம் பண்ணுறது ஈஸி பட் சின்ன டார்கெட்டாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று கவனிக்க வேண்டியது இருக்குது கால்குலேஷன் அந்த சென்டர் பாயிண்ட்டு நீங்கள் ஸ்லிங்ஷாட்டில் வைக்கும்போது எந்த இடத்துல வருதுங்கிறத நீங்கள் கவனிக்கணும் அப்போ தான் பண்ண முடியும் இதுதான் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கான ஆங்கிள் அதுவே இப்போ நீங்கள் நைன்டி டிகிரியில் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நைன்டி டிகிரி ரொம்ப கஷ்டம் இல்லை நைன்டி டிகிரி வந்து ரப்பர் ஏஜ் அதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஃபா ஒரு டென் மீட்டர்ஸ் அப்படின்னா ஒரு தேர்ட்டி ஃபீட் டுவெண்ட்டி ஃபீட் கூட அடிக்கிறீங்க அப்படின்னா ரப்பரோட ஏஜ் அந்த ரப்பரோட ஏஜ் வந்துட்டு அந்த நீடிலோட சென்டரில் எய்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதுக்கு வந்துட்டு நான் சொல்லப்போனால் நானே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டூ த்ரீ டேஸ் ட்ரைனிங் எடுத்தேன் இதுக்கு அப்போ தான் என்னால் ஹிட் பண்ண முடிஞ்சுது இப்போ ஓரளவுக்கு நான் இதில் தான் சொல்லணும் இதுதான் அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு நார்மலாக ரப்பர் ஹிட்ஜோட கொஞ்சம் கீழே ஒரு ஒன் எம்எம் கீழே ரப்பர் ஹிட்ஜில் இருந்து ஒன் எம்எம் கீழே இந்த நீடியில் வந்து ஒரு க்ரீன் பால் அட்டாச் பண்ணியிருக்கேன் அது எதுக்குன்னா நீடில் தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வாங்க நம்மளால் என்ன முடியுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த நீட் அந்த நீடில் தெரியுதான்னு எனக்கு தெரியல பட் எனக்கு வந்துட்டு அந்த நெடில் நல்லா தெளிவாக தெரியுது நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஃபீட் டிஸ்டன்ஸில் தான் இருக்கேன் நான் அதை ஹிட் பண்ண போகிறேன் அடிச்சிட்டேன் ஸ்லோ மோஷனில் பாருங்கள் இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நல்லா தெளிவாக பாருங்கள் கரெக்டாக அந்த நீட்டிலே அடிச்சிருக்கேன் அந்த மேலே இருந்த அந்த பால் டேமேஜ் ஆகவே இல்லை அந்த பாலை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் என்னோடய அம்மா அதுக்கு அந்த சைடு இருந்த ஒரு குச்சி டேமேஜ் பண்ணிகிட்டு போயிருக்கு கால்குலேஷன் உங்களால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா உங்களால் எந்த ஒரு டார்கெட்டே எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உங்களால் ஈஸியாக அடிக்க முடியும் இதுதான் அந்த பால் இந்த பால் டேமேஜ் ஆகவே இல்லை பார்த்திங்களா ஸ்லிங்ஷாட் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் ரொம்பவே முக்கியம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க சாதிக்க முடியும் நம்மளோட சேனல்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்